இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்னைக்கு ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு பொருத்தமான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்கலாம். குடமிளகாயை வச்சு குடமிளகாய் சாதம், குடமிளகாய் உருளைக்கிழங்கு குருமா தான் செஞ்சுருப்போம். அதே குடமிளகாயை வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் குடமிளகாய் ரெண்டு, குடமிளகாயை கழுவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கியூபாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா சிகப்பு மஞ்சள் குடமிளகாயும் இதோட பயன்படுத்திக்கலாம். பாசிப்பருப்பு 3 ஸ்பூன், 6 பல் பூண்டு, 3 சிகப்பு மிளகாய், துருவிய தேங்காய் 1/2 கப், தேவையான அளவு கல்லுப்பு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஒரு ட்ரை பேனில் 3 சிகப்பு மிளகாயை சேர்த்து கலர் மாறாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 3 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 6 பல் பூண்டு, 1/2 கப் தேங்காய், இதை எல்லாத்தையும் சேர்த்து வாசனை வர்ற வரைக்கும் இளம் சிவப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த எல்லா பொருள்களையும் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு கல்லுப்பை சேர்த்து பொடி பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பை சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாயை சேர்த்துக்கோங்க. குடமிளகாய் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு 5 நிமிஷத்துக்கு குடமிளகாயை வதக்கிக்கோங்க. குடமிளகாய் 1/4 பாகம் வதங்கினா போதும், அப்போ தான் பல்லில் கடிபடும் போது கிரன்ச்சியாக இருக்கும். 1/4 பாகம் வதங்கின குடமிளகாயோட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. குடமிளகாயில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துறதுனால காரம் அவ்வளவா இருக்காது, நம்ம சாப்பிட்ற அளவு தான் இருக்கும். இந்த கிரன்ச்சி குடமிளகாய் பொரியல் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு பொருத்தமாக இருக்கும். இந்த கிரன்ச்சி குடமிளகாய் பொரியலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.